குட் மார்னிங் ஃப்ரெண்ட். நான் வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு பாத்தி இருக்கும், அது மட்டும்தான் மல்லாட்ட போட்டோம். கொல்லையில் ஃபுல்லும் போடலான் தான் ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சரி, நம்ம அக்ரி ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் எப்படி வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம், ஒரு ஆறு பாத்தி மட்டும் மல்லாட்டை போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் போடும்போது வந்து எனக்கு வந்து சரியான மல்லாட்டை கிடைக்கல, விதை வந்து ஒரு மாதிரி மேலே வந்து தோல்லாம் உறிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து யூடியூப் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். யூடியூப் பார்த்துட்டு வந்து அந்த மண்ணேர்த்தி பண்ணேன். மண்ணேர்த்தி பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டு அடுத்தது வந்து அக்ரி 82 இதை என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ரே பண்ணிட்டேன். நிலத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தி போட்டுட்டோம். அப்புறம் மல்லாட்டை போடுறதுக்கு முன்னாடி நாள் நைட் என்ன பண்ணிட்டோம், மல்லாட்டை பயிரில் வந்து அதே கலவையை என்ன பண்ணோம், ஸ்ப்ரே பண்ணிட்டோம். பண்ணிட்டு மறுநாள் வந்து மல்லாட்டை போட்டோம். போட்டுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ன ஆச்சுனாக்கா, நிறைய செடி செத்து தான் போச்சு. நிறைய கிட்ட கிட்ட தான் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, நிறைய செடி கொஞ்சம் அப்படியே முளைஞ்சி வந்து இலை சுருண்டு சுருண்டு என்னாச்சுன்னா செத்து போச்சு. நான் சரி வேர் பூச்சா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் கணக்கு பண்ணேன். என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா, ப்ரோடக்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஓட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்க பாத்தி போட சொல்லியிருந்தாங்க. நான் அப்படி பண்ணலை. நான் பாத்திலாம் போட்டுட்டு அப்படியே சும்மா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஒரு மல்லாட்டை போட்டுட்டோம். ஒரு சமயம் அந்த தப்பு நான் பண்ணதுனாலதான் அந்த செத்து போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருந்தது. ஒரு பாத்திலன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு ரேண்டமா நான் சொல்றேன், ஒரு 50 செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 செடியே செத்து போச்சு. எனக்கு மிஞ்சிருந்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 செடி தான் வந்து மிஞ்சிருக்கும். அந்த உலகதான் இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்காவது நம்ம திரும்பவும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, எனக்கு தெரியல என்னன்னா, இதுக்கு மல்லாட்ட செடிக்கு வந்து அக்ரி மாஸ் கொடுக்கறதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் வந்து ஏன்னா ட்ரை பண்றேன் இல்லைங்களா, அக்ரி மாஸ் கொடுத்தேன். அந்த ஒரு பூ வர டைம்ல என்ன பண்ண, அக்ரி மாஸ் 82 ஹியூமிக்கு இதை கொடுத்தேன். உண்மையாலுமே நல்லா பூ இருந்துச்சு, கோல்டும் கொடுத்தேன். செடி நல்லா வளர்ந்தது. அதே மாதிரி பூவும் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்தது. அதுக்கப்புறம் தான் சார் சொன்னாங்க வந்து பூ வந்து அதாவது பூ பூக்கிறதுக்கு தான் வந்து மாஸ் ஸ்ப்ரே பண்ணணும், இது அடியில் தானே மல்லாட்டை வரப்போகுது, நான் நீங்கள் நானோ டெக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, இலையெல்லாம் வந்து சுருண்டு சுருண்டு காஞ்சி போச்சு, ஒரு மாதிரி பூஞ்சை தாக்குதல் மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ண, ப்ரோடக் யூஸ் பண்ணேன். ப்ரோடக் யூஸ் பண்ணதுக்கு என்ன ஆச்சுன்னா, நல்ல ரிசல்ட் தான் கிடைச்சிது, நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூ எடுத்ததுக்கு ஒரு 10-15 நாள் கழிச்சு அக்ரி 82 அக்ரி நானோடெக் அக்ரி ஹியூமிக் இதை என்ன பண்ண, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாம பார்த்தா மேலே ஃபுல்லும் மல்லாட்டு செடி ஃபுல்லும் என்ன ஆச்சுன்னா நல்லா படர்ந்திருந்தது. நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் வந்து கீழே அது வேருக்கு இறங்கவே இல்லை, அது மேலே மட்டும்தான் பட்டுச்சு. உண்மையாலுமே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. இதுதான் நான் அப்போ கேட்டிருப்பேன் நான் ஒரு மீட்டிங்ல கூட, எப்படி யூஸ் பண்றது. உண்மையாலுமே சாணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டேன். ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஊத்தவும் முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே வச்சு தண்ணியில வச்சு தெளிச்சு விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அதுவே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்தது. நல்லா வந்து மல்லாட்டு செடி வந்து நல்லா வளர்ந்துருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு மல்லாட்டை பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா வளமாகவும் இருந்தது. ஒரு செடி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மல்லாட்டையிலருந்து ரேண்டமாக ஒரு 20-50 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு சார். நல்லா தான் இருந்துச்சு, ரிசல்ட் நல்லா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஆமாம் ஆமாம் சார், நான் நேனோடெக் கொடுத்தேன். அந்த அக்ரி மாஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த 15 நாள் கழிச்சு நானோடெக் கொடுத்தேன் நான். அதுதான் ப்ரோடெக்ட்னு சொல்றீங்க சார். சார் கேக்கல. இல்ல இல்ல, ப்ரோடெக்ட்னு சொல்லிட்ட மாதிரி இருந்தது. ப்ரோடெக்டும் யூஸ் பண்ணேன் சார். ப்ரோடெக்ட் வந்து அந்த இலையெல்லாம் சுருண்டு சுருண்டு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூஞ்சை தாக்குதல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து ப்ரோடெக்டும் அக்ரி மாஸும் சாரி அக்ரி 82 கலந்து கொடுத்தேன். கொடுக்கும்போது அந்த இலை சுருண்டு போடுறது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது, அது சரியாயிடுச்சு உடனே.
ஆனா இப்பதான் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்னா ஏன்னா இது எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு எனக்கு தெரியாது. இதை நான் கொடுக்கும் போது இப்ப என்ன இப்ப தெரியுது இப்ப என்னென்ன இதுல தவறுகள் பண்ணோம், எப்படி அதை வந்து சரியா இதுக்கப்புறம் பண்ணணும்ன்றது இப்ப நான் கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு தெரியும் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், தேங்க்யூ. அதுக்கே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இது வரைக்கும் நீங்க எடுத்த நிலத்துல எடுத்ததை விட தாண்டி நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. எஸ் சார், எஸ் சார், அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா எனக்கும் இதை பத்தி தெரியாது, அப்பா சொன்னாங்க. அவங்க என்னன்னா விவசாயம் பண்ணவங்க, கிட்டத்தட்ட அவங்க சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணவங்க. அவங்க இது வரைக்கும் போட்டு இருந்ததுல இருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பா நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட். என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா இது எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, இது அஞ்சு பாத்திலாம் ஒரு மல்லாட்ட செடி வைக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இல்லப்பா இது நான் எப்படி இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஆக்சுவலி அன்னைக்கு மல்லாட்ட புடுங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவரே சொன்னாரு உண்மையாலுமே ஒர்க் ஆகிதாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறதுக்கும் அந்த மல்லாட்ட செடி கொஞ்சம் புடுங்கிட்டு போனாரு. நிறைய கம்பி இறங்கி இருந்ததுங்க சார். ஆனா நாங்க வந்து வெளியில இந்த உரம் யூரியா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி தொழு உரமும் கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணோம், நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் மட்டும்தான் என்ன பண்ணோம் யூஸ் பண்ணியிருந்தோம், வேற எதுவுமே கொடுக்கல. அது எங்களுக்கு வந்து அமேசிங் ரிசல்ட் தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு எதுவும் கேர் எடுத்துலாம் பாத்துக்கவே இல்லை. அப்படியே சும்மா அந்தந்த டைம்ல வந்து சரி இது என்ன நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தானே பாக்குறோம்ன்ற மாதிரி ஒரு என்னது ஒரு கேர்லெஸ்ஸா தான் அது இறங்கி வேலை பார்த்தது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்து நான் வேலை பார்க்கவே இல்லை. உண்மையாலுமே நல்ல ரிசல்ட் தான் இருந்துச்சு. ஏ இப்ப எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பட் அப்பா சொன்னாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து விவசாயி தான். அவங்க பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன் இது கரெக்டா ஒர்க் ஆயிருக்காப்பா அப்படின்னா சூப்பரா தாம ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவரே தென்னை மரத்துக்கு 200 தென்னை மரத்துக்கு மருந்து வாங்க இது ப்ராடக்ட் வாங்கினாரு. இப்போ அத பார்த்த பிறகுதான் அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஓகேங்க சார்.